கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான மாலை நேரம் அண்ணா அப்போஸ்தலனாகிய பவுல் தெசலோனிக்கேயர் சபைக்கு எழுதிய நிருபம் 5:26 1 Thessalonians 5:26 சகோதரர் எல்லாரையும் பரிசுத்த முத்தத்தோட வாழ்த்துங்கள். ஒரு சிலருக்கு என்னென்ன முத்தம் கொடுக்க சொல்றாரு தோணும், இருங்க முதல்ல கலாச்சாரத்தை புரிஞ்சுக்கொள்வோம். யூத கலாச்சாரம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, யூதர்கள் ஒருவரை ஒருவர் சந்தித்து கொள்ளும் போது அவர்கள் என்ன செய்வாங்கன்னா, ஒருத்தரை ஒருத்தரை கட்டி பிடிச்சு அவங்களுடைய கன்னத்தில் ஒரு முத்தம் சைடா அப்படி ஒரு வச்சு அவங்க வந்து ஷாலோம் அப்படின்னு சொல்லி கிரீட் பண்ணுவாங்க. ஒருத்தரை ஒருத்தரை வாழ்த்துதல் சொல்வது என்ன சொல்லி சொல்லுவாங்க, ஷாலோம் சமாதானம் என்று சொல்லக்கூடிய அந்த ஷாலோம் என்கிற பதத்திற்கு நிறைய அர்த்தங்கள் உண்டு. அந்த இதை சொல்லி அவங்க ஒருத்தரை ஒருத்தரை வாழ்த்துவாங்க. எப்படி ஒருத்தரை ஒருத்தரை கட்டி பிடிச்சு ஒரு முத்தம் கொடுத்து ஷாலோம் என்று சொல்லி சொல்லுவாங்க, சமாதானம் சொல்லுவாங்க. இப்ப இதே இது வேற ஒரு கலாச்சாரம். இப்ப நம்ம இந்திய கலாச்சாரம்னா இரு கைகளையும் கூப்பி நமஸ்காரம் வணக்கம் என்று நம்ம சொல்றோம். தமிழ்ல அழகா இரண்டு கைகளையும் கூப்பி வணக்கம்னு சொல்லி சொல்றோம். அப்ப என்னன்னா, இந்த கலாச்சாரம் தெரியணும். இங்க யூதர்கள் இருந்தும் யூதர் அல்லாத மக்களும் ஒன்னா சேர்றாங்க. இப்ப யூதர் அல்லாத மக்கள் யூதரோட அந்த அளவுக்கு கலக்க மாட்டாங்க. காரணம் என்ன, யூதர்களை பொறுத்த அளவுக்கு அவர்கள் வந்து பாவிகள், யூதர் அல்லாதவர்கள் பாவிகள். அதனால புறஜாதியாரை வந்து அவங்க வந்து வாழ்த்துதல் சொல்ல மாட்டாங்க. இப்ப என்ன சொல்றாரு, சகோதரர் எல்லாரையும், என்ன சபையில இருக்கிற சகோதரர்கள் அவங்க யூதரா இருந்தாலும் யூதர் அல்லாதவங்களா இருந்தாலும் நீங்க அவங்கள ஒரே மாதிரி வாழ்த்துதல் சொல்லுங்க. இப்போ யூதர்கள் ஒருத்தரை ஒருத்தரை கட்டி பிடிச்சு முத்தம் கொடுத்து சாலம் சொல்லிட்டு சமாதானம் சொல்லிட்டு பக்கத்துல இருக்கிற உங்ககிட்ட எப்படி இருக்கிறீங்கன்னு கேட்டா உங்களுக்கு எப்படி இருக்கும், அப்ப என்னை அவர் வேற மாதிரி நடத்துறாருன்னு தெரியும். அதனால அந்த சபைக்கு என்ன சொல்றாரு, நீங்க எல்லாரும் ஒருத்தரை ஒருத்தரை ஸ்கட் பண்ணி ஒருத்தரை ஒருத்தரை கட்டி பிடிச்சி நீங்க பரிசுத்த முத்தத்தோடு நீங்க வாழ்த்துதல். என்ன பரிசுத்தம் என்ன காரணம், அதுல எந்த ஒரு கலப்படமும் இல்லாதபடி ஒரு தூய்மையா ஒரு உண்மையான அன்போட நீங்க சொல்லணும்னு சொல்லி இத 5 முறை நம்ம வேத வசனத்துல பார்க்க முடிகிறது. ரோமர் 16:16, 1 Corinthians 16:20, 2 Corinthians 13:12 அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு. பேதுரு 1 Corinthians 5:14 பேதுருவும் இதை சொல்றாரு. அப்ப என்னன்னா, அங்க சபையில யூதர்கள் யூதர் அல்லாத மக்கள் இருக்காங்க, அவங்க எல்லாம் ஒரே சகோதரர்கள். அவங்க எல்லாரையும் ஒரே மாதிரி பரிசுத்த முத்தம் கொடுத்து யூதரா இருந்தாலும் யூதர் அல்லாதவங்களா இருந்தாலும் ஒரே மாதிரி அவர்கள் எல்லோருக்கும் வாழ்த்துதல் சொல்லுங்க. காரணம் என்ன, நீங்க எல்லாரும் சகோதரர். சரி, இந்த நாள்ல இந்த வசனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கொள்ள முடியும், அப்ப நானும் போய் எங்க சர்ச்சில் எல்லாரையும் கட்டி பிடிச்சு முத்தம் கொடுக்கறதா, கிடையாது. உங்க சபையில அவங்க மேல் ஜாதி கீழ் ஜாதி இப்படி எதுவும் இல்லாதபடி ஒரு பாகுபாடு இல்லாம எல்லாருக்கும் எல்லாரும் எப்படி வாழ்த்துதல் சொல்லுவீங்களோ அப்படி சொல்லுங்க. இப்ப நீங்க வந்து பாத்தீங்கன்னா, இலங்கையிலிருந்து வந்த தமிழர்கள் வந்து அவங்க வந்து எப்பவுமே வந்து ஒரு கொஞ்சி அனுப்புறதுன்னு சொல்லுவாங்க, கட்டி பிடிச்சு கொஞ்சி அனுப்புவாங்க. ஆனா அது வந்து நம்ம தமிழ் இந்தியால இருந்து வர்றவங்களுக்கு அது கிடையாது. இப்ப மேலை நாடுகள்ல வந்து ஒருத்தரை ஒருத்தரை ஹக் பண்ணுவாங்க, ஆனா உடம்பு ஒட்டாது, மேல் பகுதி மட்டும் லேசா தொடக்கூடியதா, அதே நேரத்துல அவங்க ஒருத்தருடைய ஒருத்தர் கண்ண பகுதி மட்டும் தொடக்கூடியதா இருக்கும், வெறும் சத்தம் மட்டும் பண்ணுவாங்க. ஒரு சிலர் இப்ப வெஸ்ட் இண்டீஸ் இல்ல இந்த ஜமைக்கா இந்த பகுதியில இருந்து வரக்கூடியவங்க என்ன, நல்லா கட்டி பிடிச்சு முத்தம் கொடுத்தே வாழ்த்துதல் சொல்லுவாங்க. ஆப்பிரிக்கா பகுதியில இருந்து வரக்கூடிய அமெரிக்க பகுதியில இருந்து வரும்போது ஒரு சிலர் வந்து பாத்தீங்கன்னா நல்லா இறுக்கி, அதாவது நீங்க வந்து இந்த சவுத் அமெரிக்கா என்று சொல்லக்கூடிய பகுதியெல்லாம் அவங்க எல்லாம் நல்லா கட்டி பிடிச்சு ஒருத்தருக்கு ஒருத்தர் வாழ்த்துதல் சொல்லுவாங்க. அப்ப என்ன, ஒரு பக்கத்துல கையெடுத்து கும்பிடுற வாழ்த்துதல், ஒரு பக்கத்துல கை தொடாம ஒருத்தர் ஒருத்தர் சொல்லக்கூடிய வாழ்த்துதல், ஒரு சில இடங்கள்ல கை குலுக்கி சொல்லக்கூடிய வாழ்த்துதல், ஒரு இடத்துல கட்டி பிடிச்சு வாழ்த்துதல் சொல்றது, ஒரு இடத்துல முத்தம் கொடுத்துவா. அப்ப என்னன்னா, பலதரப்பட்ட கலாச்சாரங்கள் இருக்கு. அந்த கலாச்சார பாகுபாடு இல்லாமல் சபைக்குள்ள வரும்போது எல்லாரும்
எல்லாரும் ஒரே மாதிரி உங்க கலாச்சாரத்துல எல்லாரும் எப்படி கடைபிடிப்பாங்களோ அதே போல சபைகளுக்குள் பாகுபாடு இல்லாமல் நாம் எல்லோரும் சகோதர சகோதரிகள் என்கிற அந்த பரிசுத்தத்தோடு வாழ்த்துதல் சொல்லக்கூடிய மக்களா இருப்போமா? வாங்க ஆண்டவரே, எங்கள் சபைகளுக்குள் பாகுபாடு இல்லாம நாங்க எல்லாரையும் சகோதர சகோதரிகள் என்று வாழ்த்துதல் சொல்லக்கூடிய மக்களாய் எங்கள் தேவன் எங்களுக்கு கிருபை பாராட்ட வேண்டுமாய். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினால் ஆசீர்வதிக்கிறோம் ஜீவனுள்ள வல்லபிதாவே. ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாளை மாலை சந்திப்போம்.